நீங்க இவங்களை வந்துட்டு நீங்க இப்ப சுபவிக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. எந்த பெண்ணியவாதி வந்து பேசினாங்க? இங்க குரல் கொடுத்தாங்க. இங்க சவுக்கு சங்கருக்கு பேசக்கூடிய நபர்கள் அவருடைய மனைவி எத்தனையோ விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. எந்த பெண்ணியவாதி வந்து குரல் கொடுத்தாங்க அதுக்கு? அது எந்த அளவுக்கு இவங்க போவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ் பாரதி வந்து ஊடகவியாளர்களை பார்த்து ரெட் லைட் மீடியான்னு சொன்னார். பெருசா யாரும் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் எஸ் வி சேகர் யாரோ ஒருத்தரோட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணாரு அப்படின்றதுக்காக அவங்க வீட்டில் போய் கல்லெறிஞ்சாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து குரங்குகளை போல் தாவுகிறீர்களே அப்படின்னு அவர், அது குரங்குகள் போல இல்லை, ஏங்க இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் எங்க ஓடி வரீங்க, அங்கேயும் இங்கேயும் தாவ குரங்கு மாதிரி தாவிட்டு வரீங்கன்னு அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி. சரி, குரங்குன்னு அவர் சொன்னார்ன்ற ஒரு அடிப்படையாகவே நம்ம வச்சுப்போமே. நான் என்ன கேட்குறேனாக்கா, கருணாநிதி பேசாத பேச்சா, அண்ணாமலை பேசுனது சரியா? இல்லை, என்ன என்ன தப்பு இருக்குது? இவங்கெல்லாம் என்ன தேவதூதர்களா? வானத்துலையும் பூசிட்டாங்களா? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவங்க முதல்ல மைக்கையும் பேனாவையும் பிடிக்கிறாங்க, சொல்ல சொல்லுங்கள். மணி சொல்லக்கூடிய கருத்துக்களில் நிறைய நான் வேறுபடுறேன். பட் ஸ்டில் மணி அவரோட எஃபர்ட் போட்டு அவர் வந்து அங்கே அந்த அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு. இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க அந்த மாதிரி என்ன எஃபர்ட்டை போட்டு வந்து உட்காந்துருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். அம்மா அக்கான்னு இப்படியே எழுதுறாரு. முன்னாள் முதல்வர்லேருந்து அத்தனை பேரையும் இப்படி எழுதுறாரு. இவர் ஜேர்னலிஸ்டா? இவருக்கு எப்படி நம்ம மரியாதையோட பதில் சொல்ல முடியும்? அண்மையில் திமுக பேச்சாளர் பேசினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அந்த நடிகைகள் ஒரு நாலு நாலு நடிகைகள் குறித்து பேசின விஷயம், நான் வந்து அந்த நபரை தாண்டி அவர் பேசின விஷயங்கள் வந்து முக்கியமான ஒரு சர்ச்சையாக மாறுறதுனால மற்ற நபர்கள்லாம் குரல் கொடுப்பாங்கல்ல பெண்ணியம் சம்மந்தமாக, அவங்களாம் யாரும் எதுவுமே பேசலையே, என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சி, இதில் ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கணும். இங்கே எப்படி என்ன மாதிரியான ஈகோ சிஸ்டம் இங்கே வந்து இயங்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது நான் நிறைய என்னுடைய இதிலிருந்தே நான் உதாரணங்கள்லாம் உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் வந்துட்டு சாதிக் போன்ற நபர்கள் ஒரு அரசியல் பேச்சாளர், அவர் வந்து ஒரு மேடையில் பேசுகிறாரு, தரக்குறைவாக பேசுகிறாருன்னே வச்சுப்போமே. இந்த தரக்குறைவான பேச்சு வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் மேடையில் எங்கேயோ தெருமுனையில் ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறதுன்றது வந்து இங்கே இங்கே வந்து காமனாக நடக்கக்கூடிய விஷயம். இதை புகுத்தியது திமுக தான்றது வேறு டிபார்ட்மெண்ட், வேறு ஒரு ஆர்கியூமெண்ட், லெட் அஸ் நாட் கெட் இன் டு தட். நம்ம நிறையவே பேசிட்டோம். பட் அங்கே அமைச்சர் உட்கார்ந்துருக்காருன்றது தான் கேள்வி. அமைச்சர் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கார், அவர் ஏன் வாய் மூடி இருந்தார் அப்படின்றது தான் கேள்வி. இல்லை, இப்போது நான் அந்த வீடியோ பார்த்தீங்க, அமைச்சர்னு சொன்னால அந்த வார்த்தைகளை அவர் பேசும்போது அவருடைய அவருடைய அந்த காட்சியும் வருது. அவர் கொஞ்சம் அவருமே முகம் சுழிக்கிறார். ஆனால் அதை வந்து நம்ம பதிவு பண்ண தவறோம், அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த அவர் முகம் சுழிக்கிறாருன்னா நீங்கள் எழுந்து நீங்கள் மைக்கப் புழுங்கி நீங்கள் பேசியிருக்கணும். கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன், இது மாதிரியான பேச்சுக்களுக்கு இங்கே இடம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். முகம் சுழிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் கைத்தட்டி அவர் பேசி முடிக்கும்போது அதே இதை எடுத்து பாருங்கள், ஃபுல் வீடியோ எடுத்து பாருங்கள், 20 மினிட்ஸ் அவங்க பேசியிருக்காரு. அந்த 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 நாலு பேரை பற்றி சொல்கிறார்ல, குஷ்பு, காயத்ரி, ரகுராம், அந்த இவங்க பேர்லாம் சொல்லி சொல்லும் பொழுது அவர் வந்து அவருடைய ஃபேஸ் இது மாறுது. என்ன சார் நீங்க இல்ல, அமைச்சர் இருக்கும் பொழுது அமைச்சர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்போ அந்த ஒரு பேச்சுக்கு அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கலங்கிற அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமா தெரியும். பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க பேச்சாளர் பேசுற போது நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து அதெல்லாம் பண்ணும்போது அது நடக்காங்களே. ஏன் இந்திரகுமாரி பேசிக்கிட்டு இருக்கும்போது போர்மானி பேசுனது நிப்பாட்டுன்னு சொன்னாங்கல்ல இவங்க மேடையில அமைச்சர். ஏ இதுல வந்து இந்திரகுமாரி அவங்களும் ஒரு மூத்த பேச்சாளர் தான் திமுக பொறுத்த வரைக்கும். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் முடியாது, நான் பேசிட்டு தான் போவேன்னு நம்ம அடம் பிடிச்சோம். அந்த வீடியோ வெளியில் வந்து இல்லை, அப்போ நீங்கள் நினச்சா நீங்கள் வந்து உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற ஒரு சூழல் தானே இருக்குது. இந்திரகுமாரிக்கு பொருந்துவது சாதிக்கு பொருந்தாதா? அதனால் அதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் அதை நியாயப்படுத்தணும்னு கண்டிப்பாக அவர் நினச்சிருக்க மாட்டார். இதுவரையில் அந்த அமைச்சர் வந்து ஏன் அவங்க கனிமொழி அவர்களே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இதுவரையில் வந்து அந்த அமைச்சரிடமிருந்து ஒரு விளக்கம் வரல. ஏன் வரல? இல்லை, அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன் இது மாதிரி தப்பு தான், இது மாதிரி நடந்துருச்சு, இதுமே நடக்காமல் நான் பார்த்துக்கிட்டேன் ஒரு விளக்கம் கொடுக்கல, என்ன பிரச்சனை? இல்லை தலைமை, பட் ஐ வில் கம் பேக் டு யுவர் ப்ரைமரி க்வெஸ்சன் விச் இஸ் தட், ஏன் வந்து இந்த பெண்ணியை பேசக்கூடியவர்கள் இவங்க வந்து எப்பவுமே செலக்டிவாக தான் இருந்திருக்காங்க. நீங்கள் இவங்களை வந்துட்டு நீங்கள் இப்போ சுபவிக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. எந்த பெண்ணியவாதி வந்து பேசினாங்க? இங்கே குரல் கொடுத்தாங்க? யாரும் குரல் கொடுக்கல. இங்கே சவுக்கு சங்கருக்கு பேசக்கூடிய நபர்கள் அவருடைய மனைவி எத்தனையோ விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. எந்த பெண்ணியவாதி வந்து குரல் கொடுத்தாங்க அதுக்கு? கொடுக்கல. இப்போ என்னுடைய வழக்கை எடுத்துப்போம். எம்எல்ஏ வந்து சில பெண் பத்திரிகையாளர்கள் புகார் கொடுத்தாங்கன்ற, அவங்கள யாராவது ஒருத்தரை நான் நேரடியாக பார்த்துருக்கேனா? நான் பார்த்தது கிடையாது.
அவங்களே அதை பதிவு பண்ணுறாங்க நீதிமன்றத்தில், அவங்களுடைய வாக்குமூலங்களையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க. இவர்கள் யாரையும் நான் பார்த்தது, இவரை நான் முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, நாங்களும் அவரும் சந்தித்தது கிடையாது, தொலைபேசியில் பேசிக்கொண்டது கிடையாது, உரையாடல்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களோட பெயரை குறிப்பிட்டு நான் திட்டினதும் கிடையாது. அதையும் அவங்களே பதிவு பண்ணுறாங்க, நேரடியாக என் பெயர் இவர் பெயரை குறிப்பிட்டு நான் பேசியதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இத்தனையும் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆனாலும் இதை வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயமாக பேசி இவங்க என்ன தலைப்பு என்ன போட்டாங்க, சீரியல் அப்யூசர் அப்படின்னு போட்டாங்க. இவங்க யாருன்னு நான் பார்த்தது கிடையாது, பேசியது கிடையாது. ஆனால் நேரடியாக பேசி நேரடியாக விமர்சனம் வைக்கக்கூடிய எத்தனை பேர் இங்கே வந்து திமுகவில் இருக்காங்க. நேரடியாக பேசுகிறான், நேரடியாக திட்டுறான், வாய மூட்டு தானே போகிறாங்க இவங்க. அப்போ ஏன் சன் டிவி ராஜானு திறந்தார், நீங்கள் அதுலேருந்து வெளியில் போய் நீங்கள் திங்க் யூஸ் ஜாயின்ட் பாலிமரர் வேறவர், அவர் மேலே நேரடியாக அந்த பெண் குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன பண்ண முடிஞ்சுது, யார் அதுக்கு வந்து குரல் கொடுத்தாங்க அவங்களுக்கு? அப்போ இவங்க ரொம்ப செலக்டிவ், இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஈகோ சிஸ்டம்குள்ளே எது நடந்தாலும் அதை கமுக்கமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. வெளியில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னாக்க அதை மிகப்பெரிய ஒரு விஷயமாக பூதாகரமாக்கி அதை எந்த அளவுக்கு இவங்க போவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ் பாரதி வந்து ஊடகவியாளர்களை பார்த்து ரெட் லைட் மீடியான்னு சொன்னார், பெருசாக யாரும் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனால் எஸ்வி சேகர் யாரோ ஒருத்தரோட ட்வீட்டை ரீட்வீட் பண்ணார் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டில் போய் கல்லெறிஞ்சாங்க. இவங்க எல்லாம் டியூட்டியில் இருக்கிறவங்க சைன் போட்டுட்டு அங்கே போய் நின்று கல் எறிஞ்சாங்க. ஏன் இந்த செலக்டிவ் பாஸ்டரிங் அப்படின்ற கேள்வியே காலங்காலமாக நம்ம கேட்டு தான் இருக்கோம், அதுக்கு யாரும் நேரடியான பதில் கொடுக்கல. அதுதான் கேட்குறேன், இப்போ இந்த நான்கு பேர் குறித்து அண்ணாமலை அவர்கள் வந்து குரங்குகளை போல் தாவுகிறீர்களே அப்படின்னு அவர், அது குரங்குகள் போல இல்லை ஏங்க, இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் எங்க ஓடி வரீங்க, அங்கேயும் இங்கேயும் தாவ குரங்கு மாதிரி தாவிட்டு வரீங்கன்னு அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி. சரி, குரங்குன்னு அவர் சொன்னார்ன்ற ஒரு அடிப்படையாகவே நம்ம வச்சுப்போமே. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, கருணாநிதி பேசாத பேச்சா? கருணாநிதிக்கு ஆஹா இல்லை, அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போ அண்ணாமலை பேசியிருக்காரு, ஒரு இறந்துட்டாருன்றதுனால அவரோட செயல்கள்லாம் இல்லைன்னு ஆகாது, சரியா? 2011 நான் போகிற இடம் எல்லாம் அந்த பதிவு பண்ணார். 2011 தினமணியில் ஒரு இது வந்தது, தலையங்கம் வந்தது, கலாநிதி மாறன் அவர்கள் போலாந்து நாட்டிற்கு தப்பி ஓடிவிட்டார், ஓட முயற்சிக்கிறாரோ தப்பி ஓடிவிட்டாரோ இது ஒன்று சொல்லி ஒரு தலையங்கம் வந்தது. வந்த உடனேயே இவர் முரசலில் எழுதுறார், என்ன எழுதினார், இந்த இந்த செய்தியை வெளியிட்டவருடைய தாய் பத்தினி என்றால், தினமணி ஆசிரியருடைய தாயார் பத்தினி என்றால் இதை நிரூபிக்கிட்டோம்னு. யார் யாருடைய தாயார் பத்தினின்னு சோதிக்கிற வேலையை தான் கருணாநிதி பார்த்துட்டு இருந்தாரா? ஏன் யாருமே குரல் கேட்கல, ஏன் குரல் கொடுக்கல, பத்திரிகையாளர்களை கொச்சைப்படுத்துவதுன்னு வராதா இது? ஜெயா டிவி ஊழியரை பார்த்து நீ நானும் வா கொளுத்திப்போம் வான்னு சொன்னார்ல, அப்போ ஏன் யாரும் குரல் கொடுக்கல? அப்போது இது இது வந்துட்டு உங்களுக்கு பிடித்தவர்கள் அப்படின்னா நீங்கள் அவர்கள் எதை செய்தாலும் நீங்கள் தூக்கி வைத்து பேசுவீர்கள், உங்களுக்கு பிடிக்காதவர்கள் அப்படின்னா அவங்க சின்ன ஒரு 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 விஷயம் செஞ்சாலும் அதை பூதாகரமாக. இப்போ அண்ணாமலை பத்தி நீங்க பேசுனாலும் நான் கேட்கறேன், அப்ப அண்ணாமலை பேசுனது சரியா இல்ல, என்ன என்ன தப்பு இருக்குதுல்ல, அது ஏன் அப்படி சொல்லணும்? பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பத்திரிகையாளர் என்பதற்கு, பிகாஸ் யூஆர் குவாலிஃபைடு ஜேர்னலிஸ்ட், யூ பிளீஸ் டெல் மீ, பத்திரிகையாளர் என்பதற்கு நான் வரையறை என்ன, இங்க என்ன வரையறை இருக்கீங்க? இப்போ என்னுடைய கேஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க, பத்திரிகையாளர்கள் வந்து பெண் பத்திரிகையாளர்னு வராங்க, வந்து உட்காந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எந்த இதில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். வாட் இஸ் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட்? இங்கே நாங்கள் 3000 பேர் இந்த மாதிரி இருக்கோம், நீங்கள் 3000 பேர் வந்து என்ன 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 உங்களுக்கான வரையறை என்ன? யார் வேணாலும் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு வராங்கன்ற மாதிரி தானே இருக்குது. இப்போ ஃப்ரீ ஃபார் ஆல் மாதிரி தானே ஆகிடுது. அப்போது இந்த வரையறைக்குள்ளே வராத ஒரு நபரை நீங்கள் வந்து நீங்கள் அத்துமீறும்போது உங்களை எப்படி அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர முடியும்? இல்லை, இப்போது பத்திரிகையாளர் வந்து அது ஃப்ரீலான்சிங்கா அல்லது ஃபுல் டைமாங்கிறதெல்லாம் தாண்டி அவர் ஒரு பாஜகவில் ஒரு தேசிய ஏங்க, பாஜகவில் ஒரு மாநில தலைவராக இருக்காரு, அவர் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கரெக்டு, நீங்கள் சொல்கிறது, நீங்கள் சொல்கிற வாதத்துக்கே வருவோம். எத்தனை பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை பத்திரிகையாளர் என்ற போர்வையில் சுற்றி கொண்டிருப்பவர்கள், நான் வந்து பத்திரிகையாளர்னு வந்து குவாலிஃபைடு ஜேர்னலிஸ்டையும் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க, பத்திரிகையாளர் போர்வையில் சுற்றி கொண்டிருக்கின்ற எத்தனை பேர் ஆடு அப்படின்னு பேசுகிறாங்க, பேசுகிறாங்களா இல்லையா? அப்போது அந்த சமயத்தில் வந்து இது பொருந்தாதா? அண்ணாமலை மட்டும் வாயம் விட்டுருக்கணுமா? சாத்வீகமாக அவர் மட்டும் இருக்கணுமா? ஏன் அவர் ஒரு வாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணி தான் அவங்க பண்ணட்டமே, இவங்கெல்லாம் என்ன தேவதூதர்களா, வானத்துலேருந்து குதிச்சிட்டாங்களா, இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இவங்க முதல்ல மைக்கையும் பேனாவையும் பிடிக்கிறாங்க, சொல்ல சொல்லுங்கள். சரி, ஐ ஆம் நாட் ஜென்ரலைசிங் பட் ஐ ஆம் நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன், என்ன இவங்களுக்கு தகுதி இருக்குது இவங்களுக்கு? இல்லை, அப்போ வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் பாஜகவை சார்ந்தவர்களாக நான் தான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேனே, நீங்கள் ஒரு குவாலிஃபைடு ஜேர்னலிசம், சி இப்போது ஆர்கே இருக்கார் ராதாகிருஷ்ணன், வெரி சீனியர் ஜேர்னலிஸ்ட், நான் வந்து அவருடன் நிறைய வேறுபடுறேன், எங்களுக்குள்ளே காரசாரமான வார்த்தை பிரயோகங்களையும் நடந்திருக்கு, பட் ஸ்டில் ஐ வில் ரெஸ்பெக்ட் ஹிம் அஸ் எ ஜேர்னலிஸ்ட். ஏன்னா அவர் அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்காரு, குவாலிஃபைடு ஜேர்னலிஸ்ட். இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணின்னு சொல்கிறார், மணி சொல்லக்கூடிய கருத்துக்களில் நிறைய நான் வேறுபடுறேன்,
பட் ஸ்டில் மணி அவரோட எஃபர்ட் போட்டு அவர் வந்து அங்கே அந்த அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காரு. இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க அந்த மாதிரி என்ன எஃபர்ட்டை போட்டு வந்து உட்காந்துருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் யூ ஆர் குவாலிஃபைடு ஜேர்னலிஸ்ட், யூ ப்ளீஸ் டெல் மீ. எவ்வளோ பேர், நிறைய பேர் ஆர்வத்தில் வராங்க, இப்போ சில பேர் படித்து வராங்க, சில பேர் டிப்ளமோ கோர்ஸ் படித்து வராங்க. நீங்கள் படித்து வராங்க, நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் படித்து வாங்க படிக்காம வாங்க அது வேறு விஷயம். என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் இவங்க பிரயோகிக்கிற வார்த்தைகள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க அவங்களோட சமூக வலைதள பக்கத்தில் போய் நீங்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அப்போ உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்களுடைய ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படின்ற, உங்களுடைய ப்ரைவேட் ஸ்பேஸ் பப்ளிக் டொமைனில் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்க, ஸோ அண்ட் ஸோ மீடியா ஹவுஸில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு போட்டுக்கிறீங்க. அப்போ ஸோ அண்ட் ஸோ மீடியா ஹவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னாக்கா, தென் யூ ஆர் வாட் யூ வாட் எவர் நீங்கள் கருத்து தெரிவிக்கிற கருத்துன்றது அந்த மீடியா ஹவுஸையும் சார்ந்து தானே இருக்கும். இல்லை நீங்கள் மறுக்க முடியுமா? ஒரு வழக்கே போடுறீங்க, என்னை வந்து கிஷோர் சாமி திட்டி விட்டார் அப்படின்னு போடுறீங்களா? இல்லையே, இந்த மீடியா ஹவுஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பெரிய காமெடி என்னென்னா, அதில் புகார் அளித்த ஒரு நபர் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஜேர்னலிஸ்ட், எங்கே 10 வருஷம் முன்னாடி அவுட்லுக் மேகசினில் ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னவா ஒர்க் பண்ணியிருந்தீங்க? என்னுடைய ஆர்டிகிள்ஸ்லாம் அவுட்லுக் மேகசினில் வரும். இது மாதிரி நிறைய பேரோட ஃப்ரீலான்ஸ் ஆர்டிகிள்ஸ் வரும், இவங்க எல்லாரும் ஜேர்னலிஸ்டா? ஸோ இந்த மாதிரி நபர்கள், ஆனால் அவங்களுடைய பக்கத்தில் போய் பாருங்கள், அவ்வளவு வன்மம், முழுக்க முழுக்க பிரதமர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் அசிங்கசியமாக பேசுறது, இதுதான் ஜேர்னலிசமா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அப்போ இதை நியாயப்படுத்துறீங்களா? நீங்கள் நக்கீரனில் இப்போ தொடர் எழுதுறாருல, கோவில் என்னன் ஒரு படிச்சிருக்கீங்களா? அந்த கட்டுரையெல்லாம் இப்போ சமீபத்தில் எழுதுறாரு, கட்டுரையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? கோபால் எழுதுறாரு, அதை படிச்சிருக்கீங்களா? நக்கீரன் கோபால் பத்திரிகையாளர்னு சொல்கிறார் இல்லையா, அவர் எழுதின கட்டுரையை எடுத்து படிங்க. ஒரு மேலே பேசுகிறார், அம்மா அக்கான்னு இப்படியே எழுதுறார், இப்படியே எழுதுறார். முன்னாள் முதல்வர்லேருந்து அத்தனை பேரையும் இப்படி எழுதுறார். இவர் ஜேர்னலிஸ்டா? இவருக்கு எப்படி நம்ம மரியாதையோடய பதில் சொல்ல முடியும்? ஏன் நீங்கள் வந்து மரியாதைன்றது ஒரு வழி பாதைன்னு நினைக்கிறீங்க? இதுதான் கேள்வி. இல்லை, நம்ம கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்காரு, அடுத்த லெவல் போகணும்னு நினைப்பாரு, அவர் வந்து இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாமே அப்படின்னு. ஏன் தவிர்க்கணும்னு என்னோட கேள்வி. இந்த மாதிரி சொல்லி 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 தான் இவங்க என்னமோ தேவதூதர்கள் மாதிரியும், இவங்களுக்கு எல்லாரும் அக்கௌண்டபிள் மாதிரி, இவங்க இவங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களுக்கு நம்ம மரியாதையை கொடுக்கணுன்ற நான் இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன். அண்ணாமலை அஸ்வின் நீ ரொம்ப கட்டியஸாக இருக்கார், அவர் இந்த அளவுக்கு கட்டியஸாலாம் இருக்காதீங்க சார்னு நான் என்னுடைய இன்புட் டு அண்ணாமலை வில் பி, ப்ளீஸ் டோன்ட் பி கட்டியஸ், டபுள் டவுன் ஆன் தெம். ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க தான் நரட்டிவே செட் பண்ணுறன்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வச்சுருக்காங்க. தட் ஷுட் நாட் பி கண்டினியூட். ஓகே, அதை நம்ம அந்த இந்த பெண்ணியம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அது ஏன் வந்து பெரிதளவில் பேசப்படாமல் சமூக வலைதளங்களும் கூட பெரிதளவில் தவிர்க்கப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு தவிர்க்க. ஆமாங்க, நீ உங்களுக்கு பெண்ணியம்ன்றது செலக்டிவ் தானே. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கிற விஷயங்களில் நீங்கள் பூதாகரமாக்குவீங்க, உங்களுக்கு சாதகமாக இல்லாத விஷயங்களையும் கண்ணும் கண்டுக்காமல் போவீங்க அப்படின்றது தானே இன்றைக்கி இருக்கக்கூடிய. இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த இட்ஸ் வெரி, அதுதான் சொல்கிறேன், இட்ஸ் வெரி பத்தடிக். ஒரு இது ஒரு ஒரு இப்போ தாமரை இருக்காங்க, தியாகோ எனக்கு நல்ல நண்பர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை, பட் தாமரை இருக்காங்க, அவங்க சில கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. எத்தனை பேர் அவங்களுக்கு குரல் கொடுத்தாங்க? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான ஆதரவு அப்படின்றது தங்களுடைய அஜெண்டாவுக்கு செட் ஆனால் தான் நாங்கள் ஆதரவு குரலை கொடுப்போம், எங்களுடைய அஜெண்டாவுக்கு செட் ஆகலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்ன்ற நிலைப்பாடை தானே இவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் இதில் வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபெமினிசம் டுடே ஹஸ் பிகேன் அ செலக்டிவ் பாஸ்டரிங் தான் அது, தவிர அதில் ஒன்றும் உண்மையாக பெண்ணியம் அப்படின்னு இறங்கி இது பண்ண. அதனால தான் நான் மீட்டு மூமெண்ட்டை பற்றி நான் பேசும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது மேல்தட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை வெளியில் கொண்டு வந்து சொல்வதற்கான ஒரு இடமாகனா அதை பார்க்கலாமே தவிர்த்து, இது உண்மையிலேயே இதோடைய இன்டென்ஷன் வந்து உண்மையிலேயே ஒரு அனைத்து தரப்பு பெண்களை வந்து அவங்களுக்கான பெனிஃபிட் ஆர் வேல்யூ அடிஷன் கொடுக்குமானா கொடுக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீ இவ்வளோ பேசக்கூடிய இவங்க நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இதுவும் திருப்பி பதிவு பண்ணோம், ஏன்னா ஐபிசி உட்பட எத்தனையோ சேனலில் எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து நடந்தது, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது, அந்த ஆசிரியர் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது, ஆல் ரேண்டம் அக்யூசேஷன்ஸ், எதுவுமே வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் கிடையாது, எதுவுமே அப்பொழுதைய அந்த சமயத்தில் நடந்த சம்பவங்களும் கிடையாது, எல்லாம் 13 வருஷம் முன்னாடி, 8 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இன்ஸ்டாகிராமில் யாரோ தெரிவித்தாங்க, ட்விட்டரில் யாரோ தெரிவித்தாங்க இப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டது. இப்போ நான் அந்த ஆசிரியர்கள்லாம் உத்தமர்கள்னு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நான் இங்கே வரல, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆதாரங்களில் அதுக்கப்புறம் 200 பேர் வருவாங்க பதிவு பண்ணுவாங்க, 300 பேர் வருவாங்க, சொன்னாங்களா இல்லையா? எப்படியுமே அப்படி எதுவுமே வரலையே. அப்போ அப்போ அவங்க அப்போ சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் அந்த குடும்பம், அந்த ஆசிரியர்களோட குடும்பங்கள்லாம் அதுக்காக இவங்கெல்லாம் திருப்பியும் அதான் சொல்கிறேன், என்னுடைய இதை வந்து தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது, தட் நான் வந்து இவங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட், நான் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கல, அவங்க இன்னசென்ட்னு நான் சொல்லலை, பட் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த அளவுக்கு ஆதாரங்கள் வைக்கப்பட்டது, ஆனால் மீடியாலே ஒரு ட்ரையலே நடந்து முடிஞ்சிச்சு,
இவங்க எல்லாரும் காம கொடூரர்கள் மாதிரி அவன் ஒரு ட்ரையலே நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. அப்போது இந்த இடத்துல உண்மையாகவே விஷயம் நடக்கும்போது, ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது எத்தனை பேர் வந்து அங்கே போய் இதுக்கு குரல் கொடுத்துருக்காங்க? சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஃபெமினிசம்னு சொல்கிறீங்க, நான் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன். ஏதோ ஒரு கோவிலில், ஏதோ ஒரு கோவிலில், எப்போ ஒரு இடத்துல ஒரு ஒரு பூசாரியாக இருக்கக்கூடியவர் ஒரு தவறை செய்தார்னு வச்சுக்கோ, அதை வைத்து ஒட்டுமொத்த பூசாரிகளும் இப்படித்தான்ற மாதிரியான ஒரு ஒரு சித்தரிப்பு நடந்ததில்ல, எத்தனை தேவாலயங்களில் இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு, பதிவாயிருக்கு, நூற்று கணக்கில் பதிவாயிருக்கு. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே, இதில் 34-37% குழந்தைகள் மேலே இந்த பாலியல் குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து எஃப்ஐஆர் ஸ்டேஜில் நிறைய இருக்குது, சார்ஜ்ஷீட் ஸ்டேஜில் நிறைய இருக்குது. இது பற்றி ஏன் யாருமே பெருசாக பேசுறதில்ல? ஒட்டுமொத்தம் நீங்கள் மதம்ன்றதெல்லாம் விட்டுருங்க, நான் சொல்ல வருது இந்த இடத்துல கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இது நடந்திருக்கு அப்படின்னா, இதை ஏன் ஒரு விவாத பொருளாக யாருமே எடுத்துகிட்டு வரல? ஒரு சம்பவம் நடந்தால் அதை பொதுப்படையாக கொண்டு வந்து ஒட்டுமொத்த கம்யூனிட்டியே தப்பாக பேசக்கூடிய இவர்கள் ஏன் இதுக்கு மட்டும் வந்து செலக்டிவாக வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க? இப்போ அதில் அஜெண்டா இருக்குன்றது புரியலையா? இதான் என்னுடைய கேள்வி. வாதம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மக்கள் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. என்ன பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர்.